மகிழ்வான வளமிக்க வாழ்வுக்கு உளவளம் உளநலம் பேணவே மேட்டரை மதிப்பிட்டு உறவாட தொடர்பாட முயல வேண்டும் என்ற தலைப்பில் ஆளறிந்து பழகுவதை பாதுகாப்பான வழிமுறை என விளக்க விரும்புகிறேன் என்ற நம்பிக்கையான உறவுகள் தேவை. நம்பிக்கையான உறவுகளை எவ்வாறு ஏற்படுத்தலாம் என்பதை நாம் தான் முயற்சி செய்ய வேண்டும். நம்பிக்கைகள் கடையில் விற்கிற பொருளும் இல்லை, வேண்ட பொருளும் இல்லை. நாம் ஏற்படுத்தி கொள்கிற ஒழுக்க நெறி தான் நம்பிக்கை. அது எப்படி என்று பார்ப்போம். ஆற்றில் இறங்கினாலும் ஆழம் அறிந்து இறங்க வேண்டும் என்றார்கள். ஆகவே அது ஆற்றின் தன்மை அறிந்து நாங்கள் ஆற்றில் இறங்குவோம். மக்கள் வெள்ளத்தில் இறங்கினாலும் அந்த சூழ்நிலையில் மக்களின் நிலைமை அறிந்து அந்த மக்களுடன் உறவாட வேண்டும். எடுத்துக்காட்டாக உணவுப் பொருள் வெளியேற்றம் பற்றிய போராட்டத்தில் மக்கள் வெள்ளமாக பெருகினர். இடையில புகுந்து பிரகர்த்துக்களை பகிர முடியாது அப்படி முடிஞ்சா கன்னத்தை பற்றி அடிச்சு கிடைச்சிக்கலாம். நாங்கள் இன்னும் நீ இதை சொல்கிறேன். அவை விரும்பினால் அவர்களுடன் இணைந்து போராடுங்க, அப்போ வாங்கன்னு அணைத்து கொள்வார். அவை இது அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்களை நகர்த்துவதற்கான ஒரு எடுத்துக்காட்டுக்கு முன்னுக்கு சொல்லுங்கள். அவை நாளுக்கு நாள் புது புது அறிமுகங்கள் வந்து சேரலாம். அவர்களை நாம் நன்கு ஆய்வுக்குட்படுத்திய பின்னரே உறவாடவோ தொடர்பாடவோ வேண்டும் முயல வேண்டும். நம்மவரா நல்லவரா ஒற்றரா எதிரியா என்று அறியாது உறவை புனையலாம். இது நம் எங்கள் சூழலில் இருக்கின்ற சூழ்நிலை. நீங்கள் எந்த நாட்டிலையும் இதுதான் உண்மை. ஆகவே நல்ல உள்ளம் கொண்ட புதிய அறிமுகங்கள் தங்களை பற்றி உண்மை தகவலை வெளிப்படுத்தி நம்பிக்கை தரும் வண்ணம் பழக முற்படலாம். இது அருமையாகத்தான் நம்ம சூழலில் காண முடிகிறது. நீங்களை அவதானித்து பாருங்கள். நல்ல உள்ளம் கொண்ட புதிய அறிமுகங்கள் தங்களை பற்றிய உண்மை தகவலை வெளிப்படுத்தி நம்பிக்கை தரும் வண்ணம் பழக முற்படலாம். தங்களுக்கு ஏற்படும் ஐயங்களை ஓரிரு கேள்விகளில் நீங்கள் கேட்டு உறுதிப்படுத்த பின் அவர்களோடு உறவாடலாம் தொடர்பாடலாம். அது உங்களை நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கக்கூடும். எதிர்காலத்தில் சில புதிய அறிமுகங்கள் தம்மை அறிமுகம் செய்யாமலே நீண்ட நாள் பழகியர் போல கதையை போட்டு உதவி கூட கேட்டு வரலாம். அப்படி இருக்கு, அவர்களை தவிப்பது நல்லது. உங்களுக்கு என்னென்னு தெரியும், நீங்கள் யாருன்ற தெரியாமல் என்னென்று நீங்கள் உதவி வழங்க போகிறோம். அவர்களை தவிர்க்கலாம். சில புதிய அறிமுகங்கள் உண்மை தகவலை வழங்காது போலியாக தம்மை அறிமுகம் செய்து உறவாட தொடர்பாட முன்வரலாம். அவ்வாறு இருக்கிறார். அவர்களுடன் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவை சிலர் போலி தவறுகள் போலி முகங்களாக இருந்து கொண்டு உதவி கேட்க முடியும். அவர்களை எச்சரிக்க வேண்டும். நல்ல உள்ளங்களாக நம்பிக்கை தரும் வண்ணம் பழகினாலும் கூட சில முதல்ல நல்லவர்களாக இருப்பார்கள், காலப்போக்கில் மாற்றம் பெறும். அந்த மாற்றம் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஒன்று, அவர்கள் நடத்தையில் கண்டுபிடிக்கலாம். அவர்கள் பேச்சில் எழுத்தில் அல்லது அவர்கள் செயல்களில் கண்டுபிடிக்கலாம். இதுதான் உள்ள வள ரீதியாக நாங்கள் கண்டுபிடிக்கிற முறைகள். ஆகவே நல்ல உள்ளங்கள் நம்பிக்கை தரும் வண்ணம் பழகினாலும் கூட காலப்போக்கில் அவர்களது உண்மை முகம் வெளிப்பட வாய்ப்பு இருக்கு. அதாவது அவர்களது நடத்தையில் கதை பேச்சில் வெளிப்படும் மாற்றங்களை வைத்து கண்டுபிடித்து விடலாம். அது உங்களால் முடியும். ஏமாறுவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுவர்கள் இருக்கத்தான் செய்வர். அவர் ஏமாறாமல் இருக்கிறதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? எனவே நாம் ஏமாறாமல் இருக்கத்தான் மேட்டரை மதிப்பீடு செய்து உறவாட தொடர்பாட விரும்ப வேணும். அவை நாம் மேட்டரை மதிப்பீடு செய்து உறவாட தொடர்பாட விரும்பினால் ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதேவேளை அவ்வாறு செய்வதால் நம்பிக்கையான உறவுகளை ஏற்படுத்தி கொள்ள முடியும். அவை எமக்கு எமது வாழ்க்கைக்கு அவசியமான ஒரே ஒரு உறவு நம்பிக்கையான உறவு. இவ்வாறான வழிகளில் நாம் ஒவ்வொரு உறவையும் நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறாரா, நம்பிக்கை தரக்கூடியவராக இருக்கிறாருன்னு நாங்கள் மதிப்பீடு செய்வதில் தவறில்லை. மேட்டாரை மதிப்பீடு செய்வதில் தவறில்லை. ஆனால் வாறு மதிப்பீடு செய்வதனால் நாம் நம்பிக்கையான உறவை தேடி கண்டுபிடிக்கிறோம், நல்ல உறவை ஏற்படுத்த முயற்சி செய்கிறோம். அந்த நல்லுறவுகளின் ஊடாக எங்கள் வாழ்வு மேம்படும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.